திருநின்றவூர் ரயில் நிலையத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகரும் படிக்கட்டுகள் லிப்ட் வசதிகளுடன் சுரங்க நடைபாதை அமைக்கப்பட உள்ளதாக பால்வரத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். திருநின்றவூர் ரயில் நிலையத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட பின்னர் சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் தொகை பெருத்த காரணத்தாலும் இன்னொரு பகுதியிலிருந்து ஊர் பகுதிக்கு வருவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் டிக்கெட்டு கூட படியேறி மேலே வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் அங்கே இருக்கின்ற பொதுநலச்சங்கங்கள் பொதுமக்கள்லாம் வந்து ஒரே டேஜின் பேர் இன்றைய தினம் அந்த பகுதியை நம்முடைய ரயில்வேயுடைய அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் வைத்துக் கொண்டு அந்த பகுதிக்கு எக்ஸலேட்டரும் அதே போன்று லிப்ட் ஏற்பாடு குறையிட்டோம். அதே போன்று அங்கே சுரங்கப்பாதை அமைத்து மக்கள் நடந்து வருவதற்கு இந்த பகுதியிலிருந்து திருநூறு பகுதியிலிருந்து இந்த பகுதியில் நடந்து வருவதற்கான ஏற்பாடையும் நேரடி ஆய்வு செய்திருக்கிறோம். அது மிக விரைவில் ஏறக்குறைய ஒரு காலத்துக்குள் அது முடிவதற்கான சாத்தியக்கூறுகள்